வெல்கம் டு சமி கிச்சன். சமி கிச்சனில் இன்றைக்கி வந்து காலை டிஃபன் வந்து கோதுமை தோசை. கோதுமை தோசை எப்படி ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 2, கேரட்டு 1 கேரட்டு திருவி வச்சுருக்கேன், மல்லிக்கீரை, முட்டை 2, சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவு சால்ட்டு நம்ம மாவு 2 கப்பு ஆட் பண்ணிக்குவோம். சால்ட்டு முட்டை 2 ஆட் பண்ணிக்குவோம். நம்ம மாவை கலரிட்டு நம்ம வந்து மிக்சியில் 1 அடி அடிச்சிக்கினேன். அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக மிக்சியில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கோதுமை மாவு நான் கலக்கியிருக்கேன். முட்டை 2 உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கலரிக்கங்க. இந்த அளவுக்கு மாவு திக்னஸாக வச்சுட்டு நம்ம இப்போ வந்து மிக்சியில் அடிச்சுக்குவோம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். தோசைகளை அடுப்பில் வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கினேன். திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆயில் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சமி கிச்சன். கோதுமை தோசை மாதிரி தெரியாது, பாருங்கள். ரவா தோசை அளவுக்கு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுனாக்கா கமெண்டில் தெரிவிங்க. நல்லா இருந்தாலும் தெரிவிங்க, நல்லா இல்லைனாலும் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த தடவை இன்னும் நல்ல பெட்டராக சமையல் பண்ணி வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சின்ன பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம ஊற்றுன கையோடு உடனே மாவு தோசை மாதிரி திருப்பக்கூடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இது வந்து நம்ம திருப்பி விடணும். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள், தேங்காய் சட்னிக்கும் கோதுமை தோசைக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.